நீர் தோசை செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த டம்ளர்ல அரிசி எடுத்துக்கலாம். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கறேன் நானு. இத நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு அளவு கிடையாது, உங்களுக்கு தேவையான அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இத நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி 4 மணி நேரம் ஊறிடுச்சு. வெள்ள பூசணி ஒரு துண்டு எடுத்துக்கேன். இத சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கலாம். தேங்காய் துண்டுகள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, வெள்ளை பூசணிக்காய் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சிக்கலாம். வெள்ளை பூசணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீர்க்காய்கள் சேர்க்கறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு வெளியேறும், உடல் எடை குறைக்க உதவும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீர்க்காய்களை வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கணும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், பூசணிக்காய் நல்லா மையை அரைஞ்சிருச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருந்த தேங்காயை போட்டுக்கலாம். இதையும் இப்போ நல்லா மையை அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காயும் வெள்ளை பூசணியும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதில் அரிசி போட்டுக்கலாம். நல்லா ஊறின அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், தண்ணி கூட மாவு தண்ணியாகவே இருக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். உப்பு கரையிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இப்படியே மூடி வச்சிடலாம். இது புளிக்க வேண்டியதில்லை, உடனேயே நம்ம தோசை வாக்கலாம். ரவை தோசை ஊற்றுற மாதிரி இந்த தோசையை ஊற்றணும். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை காரசாரமான வெங்காய சட்னி சாம்பார் இதோட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும்.